இப்போ இப்போது அரணாவைக்கு இப்போது ஒரு பெரும் மண்சரிவு ஏற்பட்டதால் அரணாயக்க மற்றும் அரணாயக்க இலங்காபிடி இலங்காபிடி காந்த என்ற இடத்தில் ஏற்பட்ட வெள்ள மண்சரிவினால் 1118 குடும்பங்கள் பேர் இருக்க இடம் இல்லாம கொஞ்சம் அகாதியாக விஹாரையிலும் சாஜகிரி ஸ்கூலிலும் முரகம்மன விகாரையிலும் அச்சம்பல விகாரையிலும் தேவக்கம விகாரையிலும் இப்ப தஞ்சம் தஞ்சமடைந்து அவங்களுக்கு நாங்கள் முஸ்லிம் சமூக அரணாயக விருப்பல சந்திச்சிட்டு அதை ஏரியா எல்லா முஸ்லீம் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நிவாரணம் வழங்கி கொண்டிருக்கிறேன். வெளியிலிருந்து நிவாரணங்கள் வந்து கொண்டிருக்க எல்லாரும் ஏற்பாடுல மாஷால்லா எங்களால் ஹெல்ப் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏதாவது உதவிகள் உங்களுக்கு அவசர உதவிகள் எதுவும் தேவைப்படுகிறதா? எங்களுக்கு உதவிகள் தந்தா நல்லா இப்ப உதவிகள் தேவை. இன்னும் ஒரு ஏரியா அம்பலக்கண்டு அதுல ஒரு 412-415 குடும்பங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணணும். இப்ப அரணாயக்கல் இது அம்பலக்கண்டு அது இன்னும் ஒரு ஊடல் எல்லாம் ஒரு 25-18 வீடு போயிருக்கிற அதுல வந்து 408 மக்கள் அம்பலக்கண்டு ஸ்கூல்ல தஞ்சம் பூந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் கொண்டு வந்தவனும் அவங்களுக்கு பெரிய உதவி வந்து செய்யணும்னா அது பெரிய நன்மைக்கும் அவங்களுக்கு ஒரு மிச்சம் அங்க போறது கஷ்டம். முஸ்லீம் ஏரியாலதான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஆனா கஷ்டம் கொண்டு போறதுக்கு அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தரணும்னா பெரிய உதவி ஆயிருக்கும். நீங்க உதவியா என்ன என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கறீங்க? எங்களுக்கு உள்ளுற பொருளும் அடுத்து சாப்பாடு தான் அவங்களுக்கு மெயின். அவங்களுக்கு சாப்பாடு தான் இப்ப மெயின் எல்லாம் அதுதான் மெயினா கொடுக்க வேண்டியதுக்கு. இப்ப சாப்பாட்டுக்கு தான் அவங்களுக்கு குறையாது. தண்ணி இல்ல, வெள்ளம் தண்ணி இல்ல, சாப்பாடு போல அவங்களுக்கு அது போறது குறை. மற்ற உடுப்பு இதுகள் எல்லாம்டா பேச்சுக்கு உலர்கள் கொஞ்சம் கொடுக்கற பால் புல்லோளுக்கு அதுகள் அதுகளும் பரவாயில்ல, அதுதான் கொடுக்கலாம். இது யார தொடர்பு கொண்டோ இந்த பொருட்களை கையாளிக்க கூடிய அமைப்புகள் இருக்கு? நான் இதை உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்டா நான் அது அம்பலக்கந்த அது இன்சார்ஜ் ஆகிக்கிற கிராம சேவக கிராம நிலதாரி அவருடைய நம்பர் எனக்கு கிட்டிருக்கு. இது அம்பலக்க இங்க வேணும்னா சாமபுர ஆந்திரோட நம்பர் மாநாயக ஆந்திர ஆந்திர அங்க நம்பர் அவங்கள கண்டக்ட் பண்ணி இது பண்றது நான் ஏற்பாடு பண்ணி தாரேன். அதெல்லாம அயலியகுட இங்க கொட்டியா கும்புற அண்ண தோட்டம் அது எல்லாம் தாண்ட முஸ்லீம் ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப அவங்கள ஜமாத்தால பேத்திக்கு ஒரு குரூப் ஒன்று சேர்த்து கொண்டு கிணவெல்லாம் விரட்டி கொடுக்குறேன். அவங்களுக்கும் உதவிகள் தேவைப்படுறேன்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. அதையும் எழுதுமெண்டா அவங்களால எழுதுமெண்டா நான் அதையும் ஏற்பாடு பண்ணி தாரேன்.